ஹலோ வாங்க மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எங்கள் ஊர் ராமநாதபுரம் ஸ்டைலில் மட்டன் தம் பிரியாணி. இந்த மட்டன் தம் பிரியாணி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஸோ இன்றைக்கி செஞ்சது. எல்லோரும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி யார் சமைச்சதுனாக்கா, உங்களுடைய தமிழ் ஃபுட் ரேஞ்சராகி நான் தான் சமைத்தேன். ஸோ எனக்கு இது ஹெல்ப் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் மச்சான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் ஆல் நூறு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான மூணு ஆடு நம்ம வந்து அறுத்து உரிக்கிறோம். இந்த மூணு கடாய் பார்த்திங்கனாக்கும் எங்கள் தோப்புலேயே வந்து வளர்ந்தது. ஸோ எங்கள்கிட்ட வந்து அப்போ இருந்தே அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆடு வளர்க்குறது வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே. தாத்தானாங்க எங்கள் அப்பாவை பெற்றவங்க, எங்கள் அத்தா இருக்காங்கள்ல, எங்கள் அத்தாவை பெற்றவங்க, அவங்க காலத்து எங்கள் தேவைக்கு, எங்கள் வீட்டு தேவைக்கு, எங்கள் சொந்த பந்தம் தேவைக்கான்னு நாங்கள் ஆடு வளர்ப்போம். அதிலிருந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணது. எங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸ் ஆடு இருந்தாலும் இந்த கடாயை நாங்கள் எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 12 கிலோ, 10 கிலோ, 12 கிலோ இந்த மாதிரியான கடாயை நீங்கள் அறுத்தால் மட்டும்தான், அந்த மாதிரி கறி நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே பெருசாக நம்ம போட்டோம்னா அது நிறையா வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கும், வெயிட் அதிகமாக கறியும் ரஃப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி சைஸில் நம்ம குட்டி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரியாணி ரொம்ப ருசியாகவும் இருக்கும், அது மாதிரி வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால இப்போ நம்ம இந்த மாதிரி சைஸில் நம்ம வந்து குட்டி நம்ம செலக்ட் பண்ணோம். இது யார் நம்ம குட்டி உரிச்சு தர்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உதயகுமார்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் பெருங்குளம்ன்ற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே இருந்து நம்ம தம்பியுடைய பெரியப்பா பையன் இவர், ஸோ அவர் தான் வந்திருந்தாங்க. விஜயின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி இருக்கார், அவருடைய பெரியப்பா பையன்தான் வந்து இவர் உதயகுமார்னு சொல்லிட்டு. இவர் வந்து நான் சொன்னோடனே வந்துட்டார். வந்து விடியக்கால 5:30 நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம். 5:30 நாங்கள் அறுக்க ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு நெருக்கி ஒரு 6:30 ஆயிடுச்சு, ஸோ ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா குட்டியை பிடிக்க முடியல, அங்கிட்ட ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்து இது நாங்கள் அறுத்து கொடுத்தோம். அவர் நீட்டாக உரிச்சிட்ருக்காரு. இவர் வந்து ஆனால் எக்ஸ்பர்ட் தான், அது எல்லாம் ரெடியாக இருந்துச்சுனாக்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் குட்டியை உரித்து பீஸ் போட்டுருவாப்பில். ரொம்ப கல்யாண ஃபங்க்ஷன், பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து எங்கள்கிட்ட நம்ம கறி ஆர்டர் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனால் நம்மள்கிட்ட வளர்ந்த குட்டியவே நம்ம எடுத்து நம்ம பண்ணுறோம். இப்போயும் வந்து இந்த லாக்டவுன் சமயத்தினால வந்து ஃபங்க்ஷன் பெருசாக நான் வைக்கல, ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு வர முடியாதுல்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் சமைச்சு, ஸோ வீடுகளுக்கு வந்து எங்கள் ஊர்களில் எப்படின்னாக்கா வாளியில் போட்டு கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இந்த பீஸ் போட்டுருவாங்க, இந்த பீஸ் போடுறதை நாங்கள் பார்ப்போம் எப்படி. அது கரெக்டாக வந்து பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நீட்டாக அதை கழிப்பாங்க, அதை ஒதுக்கிறது, இந்த ஜவ்வெல்லாம் கழிக்கிறது, இதெல்லாமே வந்து நீட்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா முக்கியமே வந்து இந்த குட்டியை நம்ம வந்து இது பண்ணுறோம், ஜவ்வு கழிக்கிறது தான் முக்கியம். ஒரு சில பேர் ஜவ்வோடு வெட்டி போட்டுருவாங்க, அது வந்து நீங்கள் என்ன சமைச்சாலுமே அது வந்து சாப்பிடும்போது அது டிஸ்டர்பாகவே இருக்கும். ஸோ இது முறையாக வந்து வேலையை கரெக்டாக பார்த்துருவாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்கிறது, இவங்களை நம்ம கூப்பிடுறது. இந்த பார்க்க வெட்டும் போதே பாருங்களேன், ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அவங்க வெட்டுற ஸ்டைலு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அழகாக ரெண்டு ரெண்டாக அழகாக உடச்சி போட்டுருவாங்க, அதை உடச்சுன்னா வெட்டி போட்டுருவாங்க. பிரியாணியை பொறுத்த நம்ம ஏரியாவை பொறுத்தவரையும் வந்து பீசஸ் பார்த்தீங்கனாக்கா 120 to 150 கிராம் மாதிரி தான் போடுவாங்க. நம்ம வந்து பக்கத்தில் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, 120 கிராம் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 120 கிராம், 130, அதிகபட்சம் 150 கிராம், அதுக்கு மேலே தாண்டாது. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ள கொழுப்புகள், இது வந்து கரையக்கூடிய கொழுப்பு. இந்த கொழுப்பை நம்ம எதுக்கு எடுத்துருக்கோம்னாக்கா பிரியாணி போட்டால் பிரியாணி ரொம்ப வாசமாக நல்லா ருசியாக இருக்கும், அதனால் நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த எலும்புகள் தனியாக கழிச்சிருவோம். எதுக்கு நம்ம மூட்டு எலும்பெல்லாம் கழிக்கணும்னாக்கா தால்ச்சா தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்காண்டி. ஓகே, இப்போ வாங்க நம்ம பிரியாணி மேக்கிங் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு வந்து தண்ணி பிடிக்கிறோம் பாத்திரத்தில். இந்த மாதிரி அரிசியை நம்ம வந்து ஒரு 3 முறை அலசிட்டு இன்னொரு புதுசாக ஒரு தண்ணி பிடிச்சி நம்ம வந்து ஊற வச்சுருவோம். ஒரு அலசி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்யக்கூடிய இந்த சட்டியை நம்ம வந்து அடுப்பை பொறுத்திக்கலாம், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர்வுட்டில் செய்கிறது தான். இப்போ சட்டி சூடாச்சும் ஆயில் ஊற்றிக்கிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய இறச்சி பார்த்தீங்கன்னா 32 கிலோ இருந்துச்சு, இப்போ 30 கிலோ அரிசி போட்டு நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 லிட்டர் ஆயில் நம்ம போட்டுக்கிறோம்.
கிலோக்கு 200 கிராம் தான் கணக்கு ஆயிலை பொறுத்தவரையும். ஒரு கிலோ அரிசிக்கு, அரிசி தான் நம்மளுக்கு கணக்கு வச்சுக்கிறீங்களேன், ஒரு கிலோ அரிசிக்கு நீங்கள் வந்து ஒரு 200 கிராம் ஆயில் மாதிரி நீங்கள் போட்டுக்கிறணும். ஸோ இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே வந்து 30-30 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அதே பேர் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு கிலோவுக்கு 1 கிராம் கணக்கு மூணு பொருளுமே. இப்போ நம்ம 12 கிலோ வெங்காயம் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி தக்காளி வந்து க்ளீன் பண்ணி 12 கிலோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100-100 கிராம், ஒரு கிலோவுக்கு 100 கிராம் இன்றைக்கி மூணு கிலோ அது 3 கிலோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். எப்பயுமே வந்து பிரியாணி செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயம் பெர்ஃபெக்டாக இருக்கணும், பிரியாணி பெர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம செய்கிற பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் என்னென்ன அந்த போடுற ஆனியன் இருக்குல்ல, நம்ம பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆனியன் நல்லா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ட்ரையாக கோல்டு கலரில் உங்களுக்கு வந்து வரணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரியாணி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி நீங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். அந்த பிரியாணியே வந்து ரொம்ப ஒரு ஹைஃபையாக இருக்கும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் பிரியாணி சாப்பிட்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இது நம்ம வந்து பிரியாணி இலை யூஸ் பண்ணுவோம். சென்னை ஸ்டைலெலாம் பிரியாணி இலை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் ஸ்டைலில், ராமநாதபுரம் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பிரியாணி இலை கொஞ்சம் ஒரு கையளவுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து எப்போயுமே ஒரு சட்டிக்கு ஒரு கையளவுக்கு நாங்கள் போட்டுக்குறோம். இதையுமே சேர்த்து நல்லா நீங்கள் அதில் வதக்கணும். இது வதக்கினா தான் அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போயே இந்த மனம் வந்துருச்சு. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மனம் ஒன்று வரும், அந்த மனம் வந்து வந்துருச்சு. இது நம்ம 30 கிலோ பிரியாணி செய்கிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு உள்ள வீடியோ. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம வந்து 30 கேஜிக்கு நம்ம பண்ணுறோம். 30 கிலோ பண்ணுறோம். 30 கிலோ அரிசி, 32 கிலோ இறைச்சி வந்துச்சு. 32 கிலோ இறைச்சி நம்ம அப்படியே போட்டாச்சு. சரி வாங்க, இப்போ நம்ம இறைச்சி நம்ம அலசிக்கிறோம். இப்போ இறைச்சி நம்ம வந்து அலசி எடுத்துக்கிறோம். இறைச்சி வந்து நல்லா, ஏன்னா அதில் வந்து சம்டைம் அதில் வந்து அந்த இறைச்சியுடைய அந்த கடாயுடைய முடி பார்த்திங்கனாக்கா அந்த ஆட்டுடைய முடியெலாம் அதில் இருக்கும். ஸோ வந்து நான் எடுக்கிறேன் பாருங்களேன், இது வந்து ஒரு முடி அதில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ தனியாக லாஸ்ட்டாக நம்ம வந்து அதையும் சரி பண்ணி நம்ம வந்து போட்டுக்கிறணும். ஏன்னா முடி அது மாதிரி இருந்தாக்க நீங்கள் பிரியாணியில் வந்து சாப்பிடும்போது வந்துச்சுன்னா கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி லேசாக கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி ஆயிரும், அது என்ன ஒரு சங்கட்டமாகிடும். ஸோ அதனால் நான் வந்து அதை தனியாக நான் ஒதுக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டு அதையுமே நான் வந்து இதை க்ளீன் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, அந்த கொழுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் அதையும் நம்ம எடுத்து போட்டுருன்னா கொஞ்சம் இதாகிடும். ஏன்னா சேர்ந்துக்கிறது அதிலே சேர்ந்து போயிடும், போச்சுனாலும் நல்லா இருக்காது. ஓகே, இப்போ அதை நான் எடுத்துட்டேன். இப்போ எடுத்து நம்ம சேர்த்து நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். இறைச்சி வந்து நம்ம குட்டி செலக்ட் பண்ணுறது தான் இருக்குது. நம்ம என்ன கடாயை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ, மத வசதி இருக்குது அந்த பிரியாணியுடைய. இது ரொம்ப பெரிய 20 கிலோ 25 கிலோலாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் போட்டோம்னாக்கா நல்லா இருக்காது பிரியாணி. அது வந்து வேறு மாதிரி இருக்கும், வெறும் கறியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் இருக்குது. ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சு தக்காளி இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த தக்காளி நல்லா வந்து தாளிச்சு விடுவோம். இதுக்கு வந்து எங்கள் மச்சான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காப்புல, மச்சான் நிற்கிறாப்புல, எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தர் அவருமே ஹெல்ப் பண்ணுறாப்புல. இது பார்த்தீங்களாக்கும் தக்காளிலாம் கரையணும் சரிங்களா. இப்போ நம்ம பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான உப்பு போடணும். உப்பு எப்படின்னாக்கும் அரிசி முதல்ல படியில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிருங்க. ஒரு படிக்கு ஒரு கை அளவுக்கு, ஒரு பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறங்க ஓகேங்களா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு, இப்போ தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்து இப்போ தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் நம்ம வந்து ஒரு இதுக்கு நம்ம வந்து ஒரு 6 லிட்டர் தயிர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் மாதிரிக்கே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்னா இறைச்சியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த இறைச்சி எல்லாமே, இந்த இஞ்சி பூண்டு, இந்த தயிர் இதோடு சேர்ந்து அந்த இறைச்சிலாம் வெந்தால் தான் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். இதில் நான் என்ன செய்வேன்னா எப்பயுமே வந்து நமக்கு ஒரு
சொந்தமாக ஒரு பிரியாணி ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்கு வந்து எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்த ஃபார்முலா அது. ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் பிரியாணி மசாலா வந்து ஓனாக நான் மேக் பண்ணிக்கிடுவேன். இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃபார்முலா. ஸோ நம்ம ஹோம்மேடாக அந்த பிரியாணி மசாலா நாங்கள் செஞ்சுக்கிறது தான் எப்போயுமே. இப்போ நான் சரி தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள், இப்போ நான் வந்து ஒரு 300 கிராம் நான் மிளகாத்தூள் அதுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. கிலோவுக்கு 10 கிராம் மினிக்க மிளகாத்தூள். இப்போ நம்ம வந்து 30 கிலோ ரைஸ்னால நான் ஒரு 300 கிராம் மாதிரி நான் ஆட் பண்ணுறேன். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹோம் மேட் பிரியாணி மசாலா நம்ம சொந்தமாக அரைச்சிக்கிட்டது அந்த பிரியாணி மசாலாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அது நான் எவ்வளோ நான் சேர்த்துருக்கேனாக்கா ஒரு 450 கிராம், ஒரு கிலோவுக்கு ஒரு 15 கிராம் மினிக்க நான் சேர்த்துக்கிறேன். அதே போதுமானது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி எப்படின்னாக்கா 1.5 கிலோ அரிசி வந்து ஒரு படி கணக்கு, நம்ம 30 கிலோனால மொத்தம் வந்து 20 படி வரும். ஸோ 20 படி நம்ம அரிசி போடுறதுனால தண்ணி பார்த்திங்கன்னா 30 படி தண்ணி ஊற்றணுங்க, ஏன்னா 1:1 சரிங்களா. இப்போ நம்ம வந்து 30 படி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 30 படி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது வச்சுருக்கிறது தான் புதினா இருக்குல்ல, புதினா புதினானாக்கு வேறு இலையை மட்டும் நம்ம ஆஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த புதினாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதோடய சேர்த்து நம்ம மல்லி நம்ம சேர்த்துக்கிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கட்டு, ஒரு பெரிய கட்டு 2 கட்டு. ஸோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தம் நம்ம கிண்டிட்டு இந்த பாத்திரத்தை இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் சரிங்களா. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம வந்து 20 லெமன் நம்ம புளிஞ்சு சேர்த்துருக்கணும் சரியா. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி நம்ம இதோட நம்ம சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கும் போது அரிசியை போடணும். இப்போ கொதி கம்மியாக இருக்குமோ நீ அரிசி நீ போடக்கூடாது, அப்படியெல்லாம் ஜாம் ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும், அரிசி நல்லா வெந்து வராது. ஸோ இந்த மாதிரிலாம் கொதிக்கும் போது நீ அரிசியை போட்டிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அரிசியை போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்டு கிண்டியாச்சு. கிண்டிட்டு இப்போ நெய்யை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்னச்சுனாக்க ஒரு 2 கிலோ நெய். நீங்கள் லோக்கல் நெய் இருக்கும் அது பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அது இல்லை கிடைக்கல, அதனால வந்து நாங்கள் உதயகிருஷ்ணா இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த நெய்யை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். என்ன பிராண்ட் உங்களுக்கு பிடிக்குதோ நெய், நல்ல நெய் குவாலிட்டியான நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. நெய்யை போட்டு மூடி வச்சோம். மூடி ஒரு கொதியிலே தம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சோறு எல்லாமே வந்து நல்லா வந்து மலர்ந்து வந்துருச்சு. ஸோ லேசாக அதாவது நிறையா நீங்கள் போட்டு கிண்டே இருந்தோம்னாக்க கண்டிப்பாக சோறு உடஞ்சிடும். ஸோ லைட்டாக இப்படி ஒரு பிரெட்டு அப்படி ஒரு பிரெட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன சொன்னால் இந்த பிரியாணி நம்ம வந்து தம் போட போகிறோம். எப்படி தம் போட்டு போகிறதோ பாருங்கள். மேலே நம்ம பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த கங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கணும் சரிங்களா. இந்த கங்கு எடுத்து நம்ம மேலே நம்ம போடணும். இப்போ நான் கீழேயும் அந்த ஹீட் இருக்கணும், மேலேயும் அந்த ஹீட் இருக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா. இந்த மாதிரி கங்கு எல்லாத்தையுமே நம்ம அதில் மேலே போட்டு பரத்தி விட்டுறணும். டாப்லேயும் ஹீட் இருக்கணும், கீழே பாட்டத்துலையும் நம்ம வந்து அந்த அடுப்புடைய சூடு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோறு வந்து அழகாக இந்த மலர்ந்து வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும், தம்மாயிரும். அந்த இறைச்சியெல்லாம் நல்லா வெந்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரிஜினல் பிரியாணியுடைய அந்த ஃப்ளேவர் அரோமா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பிரியாணி பிடிக்கும். யாருமே சாப்பிட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு குவாலிட்டியான பிரியாணி மெத்தட் தான் இது. ஓகே, இப்போ தம் ரெடி ஆகிடுச்சு. மேலே உள்ள டாப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் பாருங்கள் பிரியாணி எப்படி பொழு பொழுன்ட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா அப்படியே பொழு பொழுன்ட்டு இருக்கும். அந்த ரைஸ் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே உதிரியாக அழகாக வந்துருக்கும், தெரியுதா உங்களுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இதோட வந்து இந்த பிரியாணியோட சேர்த்து எங்கள் நம்ம சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து வாளியில் போட்டு அதோட நம்ம வந்து தால்ச்சா அப்புறம் சிக்கன் 65 அப்புறம் ஆனியன் ரைத்தா எல்லாமே போட்டு ஒரு ஒவ்வொரு பேக்கிங் போட்டு வாளியில் போட்டு நம்ம கொடுத்து விட்ருவோம். ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு விசேஷத்துக்குமே எல்லோருமே பண்ணுவோம். ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் பெரிய விசேஷமாக இருந்தாலும் செய்வோம். இப்போ இதோடு நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ் இந்த இதை நம்ம என்ன செய்வோம், இன்னொரு பாத்திரத்தில் சின்ன ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நெய்யில். ஸோ இந்த முந்திரி கிஸ்மிஸையும் மேலே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம நெய் 2 கிலோ நெய் ஊற்றிட்டோம். இது ஒரு 1/2 லிட்டர் நெய் வச்சுக்கிறோங்களேன். அதுக்கிட்ட மினசீரணமாக்க ரெண்டுமே வந்து ஒரு 1/2 கிலோ 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ கிஸ்மிஸ், 1/2 கிலோ சேர்த்துடும். சேர்த்துட்டு லேசாக ஒரு பெரட்,
முடிஞ்சவர் தான். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நான் அந்த எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னாவே, அந்த சோறு எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அது எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இந்த சோறு நான் அள்ளி போட்டுறேன் பாருங்கள், எப்படி போகுது பார்த்தீங்களா? இந்த பீசஸ்லேயும் பாருங்களேன், அழகாக இருக்கும். வெக்கில் போட்டால் சோறு தனியாக போயிடும், பீஸ் தனியாக இருக்கும். இதுதான் அதோடைய ட்ரிக்கு, இந்த மெத்தடில் தான். அதே மாதிரி வந்து உள்ளேயே சோறும் வேகிறதுனால இந்த மசாலாவோடய சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வடி பிரியாணி உதிரி டேஸ்ட், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி வாளியில்தான் நாங்கள் வந்து சாப்பாடு நாங்கள் போடுவோம். ஒரு குடும்பத்துக்கு தக்கன ஒரு குடும்பத்தில் வந்து ஆளுகள் மெம்பர்ஸ் கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுவோம். அந்த மெம்பர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குனாங்க, நம்ம கம்மியாக கொடுக்கலாம். இது 65 ரெடி ஆச்சு. 65 நாங்கள் சோறு மேலே வச்சுருவோம். ஆக்சுவலாக நாங்கள் வாங்குகிற வாளி எப்பயுமே கொஞ்சம் சைஸ் சிறுசாக இருக்குது, இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஓகே, வாங்க இப்போ தால்ச்சா பாருங்கள். இது நாங்கள் வைக்கிற தால்ச்சா. இந்த தால்ச்சா வந்து அந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்டோம்னாக்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், அந்த ட்ரெடிஷ்னலாக நம்ம சமைக்கிற அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னாக்கும் இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில்வர் கவர் நம்ம பேக் பண்ணிடுவோம். சில்வர் கவரில் பேக் பண்ணிவிட்டு அது மாதிரி அந்த ஆனியன் ரைத்தாவே இந்த மாதிரி சில்வர் கவர்லேயே பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு இப்போ ஒரு குடும்பத்தக்கன சொன்னோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குடும்பத்தக்கன எவ்வளோ தேவையாக அவங்களுக்கு அந்த சாப்பாடுக்கு தக்கன அந்த பிரியாணிக்கு தக்கன நம்ம என்ன செய்வோம்னா இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். இப்போ பாருங்கள் சிக்கன் 65 நம்ம ஓன் ப்ரிப்ரேஷன் மசாலா இது. ஸோ போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எந்த பொருளுமே கடையில் வாங்குறது இல்லை, சொந்தமாகவே நம்ம மேக் பண்ணி பண்ணது தான் இது. 65 ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் இது 65. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தக்கனா எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து எல்லாமே நம்ம பிரியாணி ரைஸோடு சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் 65 அது மாதிரி இந்த தால்ச்சா ஆனியன் ரைத்தா எல்லாமே வச்சு அமுச்சுட்ருவோம். புதுசாக நம்ம சேனலுக்கு யாரேனும் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மெல்லையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. நம்முடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே மக்களே, பாய்.